வணக்கம் பிஎட் மாணவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 2ஆம் ஆண்டு படிக்கும் பிஎட் மாணவர்களுக்கு தேர்ட் செமஸ்டரில் பார்ட் A7 கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு பற்றி எப்படி எழுதலாம், அதில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு, தனியால் ஆய்வு ரெக்கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தனியால் ஆய்வு ரெக்கார்டு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி, ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய தகுதிகள் என்னென்ன இருக்குது, அவருடைய படிப்பு சூழ்நிலைகள், அவருடைய மாணவர்களுடைய பங்கு, ஆசிரியருடைய பங்கு, மாணவர்கள் வந்து என்ன மாதிரி திறமைகளையெல்லாம் வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பங்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளையெல்லாம் மாணவர்கள் வந்து எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ரெக்கார்டு தாங்க இந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தனியால் ஆய்வு ரெக்கார்டில் முன்னுரைங்க, தனியால் ஆய்வின் இயல்புகள், தனியால் ஆய்வின் நோக்கம், தனியால் ஆய்வின் முக்கியத்துவங்க, விவரம் சேகரிக்கும் வழிமுறைகள், பின்பற்ற வேண்டிய வழிகளுங்க. ஸோ அப்போ இந்த 6 வழிமுறைகளில் முன்னுரை, தனியால் ஆய்வினுடைய இயல்பு, தனியால் ஆய்வினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் விவரத்தை சேகரிக்கணும், ஒரு தனிநபர் ஸ்டூடெண்ட்னுடைய விவரத்தை ஏன் சேகரிக்கணும், அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. 7வது வந்து தனிப்பட்ட அல்லது தனியால் சோதனை. 8வது தனியால் சோதனைக்குரிய முன்னெச்சரிக்கை. 9வது வந்து மாணவர் பற்றிய செய்தி குறிப்பித்தாளுங்க. அடுத்தது வந்து 10வது வந்து கல்வி காரணிகள். ஸோ அப்போ என்னென்னா, 7வதில் தனிப்பட்ட அல்லது தனியால் சோதனை, 8வது தனியால் சோதனைக்குரிய முன்னெச்சரிக்கை, 9வது வந்து மாணவர் பற்றிய செய்தி குறிப்பித்தாளுங்க, 10வது வந்து கல்வி காரணிகள், 11வது வந்து பாட இணை செயல்கள், 12வது உடலியல் காரணிகள், 13வது வந்து ஆளுமை கூறுகள், 14வது நெறிபிறல் நடத்தைக்கான அறிகுறிகள், 15வது முடிவுரை. தனியால் ஆய்வினுடைய முன்னுரை பற்றி பார்க்கலாங்க. தனிநபர் ஒருவரிடம் காணப்படும் பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட விரிவான வகையில் அந்நபர் தொடர்பான விவரங்களை சேகரித்து அவற்றை முறையாக ஆய்வு செய்து ஆய்வின் அடிப்படையில் தகுந்த தீர்வினை பரிந்துரைத்து செயற்படுத்திடுதலே தனிநபர் ஆய்வு எனப்படும். பொதுவாக இம்முறை பள்ளி மாணாக்கர் சிலரிடம் காணப்படும் நெறிப்பிறல், கல்வியில் பின்தங்கியிருத்தல், பள்ளிக்கு காலம் தாழ்ந்து வருதல், பிற மாணவர்களை சீண்டி கொண்டிருத்தல், வகுப்பறையில் கவனமின்மை, பிற மாணவர்களோடு கூடி பழகாமல் ஒதுங்கி இருத்தல், தொட்டதற்கெல்லாம் பொய் பேசுதல், ஆசிரியரிடம் பணிவுடன் நடந்து கொள்ளாமை போன்ற பிரச்சனைகளுக்குரிய நடத்தைக்கான அடிப்படை காரணங்களை ஆய்வு மூலம் கண்டறிந்து இத்தகைய நிலைகளை போக்க இம்முறை உதவுகின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தனியால் ஆய்வின் இயல்புகள். பல்வேறு மூலங்களிலிருந்து போதிய அளவு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். சேகரிக்கப்பட்ட விவரங்கள் பொருத்தமானதாகவும் நம்பகத்தன்மை மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும். ஆய்வு தொடர்ச்சியாக நடத்தப்பெறுதல் வேண்டும். சேகரிக்கப்பட்ட விவரங்களின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட்டு ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தனியால் ஆய்வு முடிவுகளும் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததுங்க, தனியால் ஆய்வின் நோக்கங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, தனியால் ஆய்வின் நோக்கமானது ஒரு நபரிடமிருந்து சேகரித்த விவரங்களிலிருந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அலகின் தற்போதைய நிலை, முந்தைய கால வரலாறு, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் நிலைமைகள் ஆகியவற்றை தெளிவுபடுத்தும் வகையில் பகுத்தாயப்பட்டு பொருளுரைக்கப்படுவதே ஆகும். இதுதான் நோக்கங்க. தனியால் ஆய்வின் முக்கியத்துவம் அப்படின்னா என்னென்னா, பள்ளிகளில் மேற்கொள்ளப்படும் தனியால் ஆய்வுகள் பல்வேறு நோக்கங்களை நிறைவு செய்கிறது. பிரச்சனைக்குரிய மாணவரிடம் தனி கவனம் செலுத்தி அவரை பிரச்சனைக்கான காரணத்தை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான தீர்வை பரிந்துரைக்கிறது. எனவே மனிதவள இழப்பை தவிர்த்தலில் இது முக்கிய பங்காற்றுகிறது. உதவி தேவைப்படும் மாணவனை பற்றி ஆசிரியர் முழுமையாக அறிந்து கொள்ள தனியால் ஆய்வு உதவுகிறது. அறிவுரை பகிர்தலுக்கு முன் அறிவுரையாளர் மாணவனை பற்றி அனைத்து விவரங்களையும் பெற்று அவற்றின் அடிப்படையில் அறிவுரை பகிர்தலை அமைத்தால் மாணவனின் தகுந்த பொருத்தப்பாடுடைய நடத்தையை ஏற்படுத்துவதில் பெருமளவு வெற்றி பெற முடியும். அதாவது மாணவனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விவரம் சேகரிக்கும் வழிமுறைகள். மாணவனுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை குறிப்பிடும் தொடக்க நிலையிலேயே உற்று நோக்கல். மாணவனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை குறித்து வைத்தல். விவரங்களை வகைப்படுத்துதலுங்க. உடல்நிலை பற்றிய விவரங்கள், குடும்பம் பற்றிய விவரங்கள், நண்பர் பற்றிய விவரங்கள், சமூக பண்பாட்டு பின்னணி, மாணவர்களின் பல்வேறு முதிர்ச்சி பற்றிய எதிர்கால இலக்குகள், தொழில் கவர்ச்சி இலக்குகள்,
ஓய்வு நேர செயல்கள், சமூக மதிப்புகளை ஏற்றல், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், தன்னம்பிக்கை, அவாவு நிலை, நுண்ணறிவு ஈவு, வகுப்பின் தரநிலை, பொருத்தப்பாட்டுடன் கூடிய நடத்தைகள், சமூக உணர்வு, ஆதிக்கம், பணிவு, பிறரது கருத்துக்களை மதித்தல், பொறுப்புணர்ச்சி, காலத்தை வீணாக்காதிருத்தல், கவனத்துடன் செயல்படுதல், குறிப்புகளுக்கு ஏற்ப நடத்தல், திட்டமிட்டபடி ஆயத்தம் செய்தல், ஆக்கத்திறன், சிந்தனை சுதந்திரம், குழுக்களில் உறுப்பினராக செயல்படும் போது ஒழுங்காகவும் முறைப்படியும் செய்தல், சமூக பொறுப்புகளை ஏற்று நடத்தல், உற்று நோக்கி மாணவனது இயல்பை தெளிவாக குறிப்பிட வேண்டும். பின்பற்ற வேண்டிய வழிகள்: பிரச்சனைக்குரிய அலகை தெரிவு செய்தல், தேர்ந்தெடுத்த அலகு குறித்த தகவல்களை பல்வேறு வழிகளிலும் திரட்டுதல், பிரச்சனைக்கான காரணங்களை ஊகித்தல், பிரச்சனையை சீர் செய்யும் முறைகளை வகுத்தல் தொடர்பணி. தனிப்பட்ட அல்லது தனியால் சோதனை: ஒரு தனிப்பட்ட தனியால் சோதனையானது விரிவுத்தன்மையினை எடுத்துரைக்கிறது. உருவாக்கப்பட்ட கருத்துக்களை சோதனை முறைகளுக்குட்படுத்துவதை சிறப்பானது என்றாலும் அவற்றை சரியான பொது அம்ச கொள்கை முறைகளுக்கு தள்ளுதல் கூடாது. தனியால் சோதனை முறையானது மருத்துவம் மற்றும் மருத்துவ ஆய்வு களங்களிலும் பெரிதும் பயன்படும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர்தான் அச்சோதனைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். மனநிலை கொள்கை களங்களில் இவர் அதிகமாக இச்சோதனை முறைகளை பயன்படுத்தியுள்ளார். செர்ஜி பெட்ரோவின் புகழ்மிக்க தனியால் சோதனையின் ஓனாய் மனிதன் என்பதில் ஃப்ராய்டினுடைய தனியால் சோதனையின் பயன்களை பற்றிய தரமான உதாரணங்கள் வெளியிடப்பட்டன. தனியால் சோதனைக்குரிய முன்னெச்சரிக்கைகள் யாவை? இம்முறையானது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் எளிதானதாக இருக்கலாம். இதனை திறமையாக பயன்படுத்துவதற்கு ஆராய்ச்சியாளர் விசாரணை களத்தினை பற்றிய கோட்பாடு, அறிவு மற்றும் முரண்பாடான மாறிகளை தவிர்த்தல் போன்றவற்றில் நன்கு கைதேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஒரு நிலையான விருப்பு வெறுப்புகள் இவ்வித ஆய்வில் காணப்பட்டால் ஒரு முரண்பாடாக தோன்றக்கூடும். அடுத்ததான் கேஸ் ஸ்டடிங்க, இண்டிவிஜுவல் பர்சனல் டேட்டா ஷீட்னு சொல்லலாம். மாணவர் பற்றிய செய்தி குறிப்பிட்டாளுங்க. மாணவருடைய பெயருங்க, அவங்களுடைய வயது, பிறந்த தேதி, என்ன பாலினத்தை சேர்ந்தவங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எந்த கிளாஸுங்க, என்ன பிரிவு, அவங்களுடைய தந்தை பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, வயது என்ன, தொழில் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, குடும்பத்தில் உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ, அவங்க எந்த வீட்டில் குடியிருக்காங்க, அன்பானவரா அப்படிங்கிறது ஒரு மாணவரை பற்றிய தகவல்கள் தான். அம்மா வந்து எப்படின்னா அதிக பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக இருக்காங்க. மாணவருடைய விருப்பம் வந்து நடனம், வரைதல், எழுதுதல். மாணவரின் தொழில்நுட்ப சார்ந்தது வந்து ஆசிரியர் ஆகிறது, பெண் காவலர் ஆகிறோம்னு சொல்கிறது, ஓய்வு நேரத்தில் விளையாட்டுகள்லாம் ஈடுபடுறது. மாணவரை பொறுத்தவரை பெற்றோரின் விருப்பம் என்னென்னா கலெக்டர் ஆகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணும் அப்படிங்கிறது. குடும்பத்தின் பொருளாதார நிலை வந்து நடுத்தர நிலைமை. குடும்பத்தில் மாணவரின் பிறப்பு நிலை முதல் குழந்தை, அவங்களுடைய முதல் குழந்தையினுடைய நேசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தகவல்கள்லாம் இந்த பதிவில் இருக்குங்க. சகோதரிகள் அன்பானவங்க, சொந்த வீட்டில் இருக்கிறாங்களா, வாடகை வீட்டில் இருக்காங்களா, சைக்கிள் வச்சுருக்காங்களா, டிவி இருக்கா, விசிடி இருக்கா, போதுமான வசதிகள் உள்ளதா, நேர்மையாக நடந்துக்கிறாங்களா, சுத்தமாக வச்சுருக்காங்களா வீட்டையெல்லாம், சக வயது நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க, மாணவிகள் மாணவருடைய தன்மை எப்படி, இதுக்கு முன்னாடி வகுப்பில் வந்து ஏதாவது வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்களா, அவங்களுக்கு சிறப்பான பாடம் எது, தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது, மிகவும் விருப்பமான பாடம் வந்து அறிவியல்னு சொல்லியிருக்காங்க, கடினமாக நினைக்கக்கூடிய பாடம் ஆங்கிலம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலக்கண முறை வந்து புரியாமல் இருக்கிறது, நல்ல மனப்பாடம் செய்யக்கூடியவங்க, வீட்டிலிருந்து ஸ்கூலுடைய தொலைவு 7 கிலோமீட்டர், பள்ளிக்கு வரவோட விதம் வந்து மிதிவண்டிங்க, ஆசிரியரை பற்றிய மனப்பான்மை வந்து நன்றுங்க, சக வகுப்பு மாணவர்களை பற்றிய மனப்பான்மை நன்று, வருகையில் காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்களாமா, பாடத்தினுடைய முன்னேற்றம் வந்து சராசரிங்க, அப்போ மார்க் எப்படி வாங்கியிருக்காங்க, 9ஆம் வகுப்பில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அட்டண்டன்ஸ் வைஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஆங்கிலத்தில் எப்படி மார்க் வாங்குறாங்க, டிராயிங் வரைகிறதுல, பாடக்கூடிய திறனில், கருவிகளை கையாளக்கூடிய திறனில், வீட்டு ஒப்படைப்புகள், ஹோம் அசைன்மெண்ட் செய்கிறதுல, டீச்சர் ரிமார்க்ஸை கொடுக்குறதில், லிட்ரஸி ஆக்டிவிட்டீஸ், டிபேட்டில் கலந்துக்கிறாங்களா இல்லையா, நாடகத்தில் விருப்பம் உண்டா, இசை நடனத்தில் விருப்பம் உண்டா, பொழுதுபோக்கில் வந்து விளையாடுதல் நிகழ்ச்சியில், என்எஸ்எஸ் என்சிசியில் விருப்பம் உண்டா, மரம் நடுறது, படம் வரைகிறதுலாம் அவங்களுக்கு விருப்பம் உண்டா அப்படிங்கிற தகவல்களும், அப்புறம் வந்து ஆர்ட் வரைகிறது, ஓவியத்தில், செஞ்சிலவை சங்கத்தில், நடனத்தில், ஓட்டப்பந்தயத்தில், இதில் எல்லாம் ஈடுபாடு இருக்கா, அவங்க அதில் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா கீழ்கண்ட நோய்கள் ஏதாவது இருக்கா, பெரியம்மை, டைஃபாய்டு, இந்த மாதிரி நோய்கள் ஏதாவது இருக்கா, அடிக்கடி சளி காய்ச்சல் வருமா,
வீட்டில் பாதுகாப்பான நீர் வச்சுருக்காங்களா, வீட்டில் பாதுகாக்கப்பட்ட உணவு இருக்கா, அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, அவங்களுடைய கண்கள் எப்படி நார்மலாக இருக்கா, காதுகள் வந்து இயல்பானதா, பற்கள் வந்து இயல்பானதா, பேசக்கூடிய வந்து நார்மலாக இருக்காங்களா, ஹெட்டு தலை வந்து க்ளீனாக இருக்கா, ஸ்கின் க்ளீனாக இருக்கா, உடல் குறைபாடு ஏதாவது இருக்கா, வயதுக்கேற்ப உயரும் இடையும் உள்ளதா அப்படிங்கிறது, குழந்தை பருவத்தில் உண்டான ஏதாவது நோய் அல்லது விபத்து எதுவும் இல்லை, அவங்களுடைய தோழமை பண்பு எப்படி இருக்குது, மன வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது, தலைமை பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்களா, பேடு ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்கா, நகம் கடிக்கிறது, பொய் கூறுதல், இந்த மாதிரியெல்லாம் அவங்க செயல்படுறாங்களா, அப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, உடல் வலிமை, உடல் உழைப்பு எப்படி, சுறுசுறுப்பு எப்படி, தன்னம்பிக்கை எப்படி, துணிவு எப்படி இருக்குது, ஒத்துழைப்பு எப்படி இருக்காங்க, ஒருமை பண்பு எப்படி இருக்குது, உண்மை பேசுதல் எப்படி, மனவெளிச்சி சமநிலை எப்படி இருக்காங்க, நினைவாற்றல் எப்படி, கற்பனை திறன், படைப்பாற்றல், இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு, சிந்திக்கும் திறன், எபிலிட்டி டு திங்க், சிந்திக்கும் திறன் எப்படி இருக்குது, பிரச்சனைக்குரிய பழக்கங்கள், ப்ராப்ளமேட்டிக் ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்குது, அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பொய் கூறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம், நெறி பிறல் நடத்தைகளுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்றுதல், பின்னிறக்கம், அகநோக்கு, புறத்தெறிதல், இதெல்லாம் சொல்லலாங்க. இப்போ வந்து மாணாக்கருக்கு பள்ளியில் ஏதாவது பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாவது பொறுப்புகள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, ஆம், செஞ்சிலவை சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார், செஞ்சிலவை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார். ரெண்டாவது என்னென்னா, இப்பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எந்தளவு வெற்றி கண்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக சேவையில் முழு ஈடுபாடுடன் செயல்படுகிறார், இப்பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் வெற்றி கண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதுக்கான இதாக சொல்லியிருக்காங்க. இப்பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எந்தளவுக்கு வெற்றி கண்டுள்ளார்னா, எந்தளவுக்கு வெற்றி வின் கிடைக்குது அப்படின்னா, அவங்க சமூக சேவையில் ஈடுபடுறதில் மனதளவில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது. மூணாவது வந்து, மாணாக்கரிடம் காணப்படும் குறைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு என்னென்ன மாதிரி குறைகள் இருக்குது, ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது பாடங்களை சரிவர கவனிப்பதில்லை. அப்போது டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக லிசன் பண்ணல அப்படின்னா, அவங்க எப்படி சரிவர புரிஞ்சுக்குவாங்க, அப்போ அவங்களுடைய புரிதல் தன்மை வந்து குறைவாக இருக்கும், அப்போ வந்து கற்கக்கூடிய பாடங்களில் வந்து அதிகமான சந்தேகங்கள் ஏற்படும். அப்போ சந்தேகங்கள் அதிகமாக ஏற்படுதுன்னா கவன சிதறல் ஏற்பட்டு மாணவர்களுடைய படிப்பு திறன் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. அடுத்தது, மாணவர்களுக்கு வந்து கவனக்குறைவு ஏற்படுறதுனால படிப்பில் வந்து அக்கறை செலுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளர்கள் முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பகுதியும் நம் வாழ்விற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கணுங்க. அதுதான் வந்து ஒரு அறிவுரை கொடுக்கறது, வழிகாட்டுதல் வழிமுறைகளுங்க. இதனுடைய விளைவாக வந்து மாணவி என்ன பண்ணுவாங்கன்னா, வகுப்பு ஆர்வத்துடன் கவனிக்க வந்து முற்படுவாங்க. இதனால் வந்து கவனச்சிதறல் ஏற்படாது, மாணவிகள் வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்துறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். ரெண்டாவது வந்து, ஆங்கில மொழி பயிற்சியின்மைங்க. இங்கிலீஷில் டீச் பண்ணுறது, ஆங்கிலம் வாசித்தல் மற்றும் எழுதுதல் குறைபாடு இருந்ததுன்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து தினமும் ஆங்கில செய்தித்தாள்களை படிக்க வைக்கிறது, ஆங்கில தமிழ் அகராதி டிக்ஷனரியில் தமிழ் இங்கிலீஷ்க்கான வேர்டை வந்து தெரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் பயன்படுத்தி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை போக்கும்படியில் அறிவுரை வந்து சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. அதனால் ஆங்கிலம் படிப்பதில் முன்னேற்றம் அகராதியை பயன்படுத்துவது, அதாவது டிக்ஷனரியை பயன்படுத்துவதில் சொற்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது, மீனிங் கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் திறம்பட செயல்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாங்க. அடுத்தது வந்து இதனுடைய முடிவுரைங்க, தனியால் ஆய்வு ரெக்கார்டினுடைய முடிவுரை என்ன அப்படின்னா, மேற்கொண்ட ஆய்வுகளிலிருந்து மாணவனின் பிரச்சனைகள் ஆராயப்பட்டு கலந்து ஆலோசித்து அறிவுரைகள் பல வழங்கப்பட்டு மாணவியது அல்லது மாணவரது நடத்தைகள் கண்காணிக்கப்பட்டு மாணவியின் நடத்தையின் மாற்றம் காணப்பட்டது. இதன் மூலம் அவள் நல்ல மதிப்பெண்கள் விற்று எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாள் என தெளிவாகிறது. அப்போது முடிவுரை அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்டுடைய போர்ட்ஃபோலியோ இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய டேட்டாவை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன டிமெரிட்ஸ், அவங்களுக்கு என்ன மெரிட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமிடி சொல்யூஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு க்ரோத்தாக வர மாதிரி, டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வர்றது தான் இந்த தனியால் ஆய்வு ரெக்கார்டினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நன்றி மாணவ ஆசிரியர்களே.